நம்ம பாட்டுன்னு சில நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை திட்டினாங்கன்னா நம்ம என்னடா இது நம்மள எதுக்கு திட்டுறாங்க, தேவையில்லாம நம்ம ஏன் திட்டு வாங்குறோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம், ஏன் கோபமும் வரும். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காரணமே இல்லாம 5 கொலைகளை பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம், நொண்டி, கபடி, டிக்கி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம் இல்லையா. அதுல ஒண்ணுதான் ராஜா ராணி. அதுல போலீஸ் திருடனை கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இவன் திருடனா பாக்குறான், அப்ப இவனா திருடனா இருப்பான், யூகிச்சு நம்ம சஸ்பெக்ட் பண்றோம் இவனா தான் இருப்பான்ற மாதிரி, கரெக்டா. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். நான் நினைச்சேன் இது ரியல் லைஃப்லதான் இப்படி நடக்குது, இது ஒரு கேம், அதனாலதான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா ரியல் லைஃப்லயும் இது நடந்திருக்கு. அந்த 5 கொலைகள் பண்ணாங்க இல்லையா, அதை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம 300 பேரை இவங்கெல்லாம் பண்ணிருக்கலாம் இவங்கெல்லாம் பண்ணிருக்கலாம் சொல்லி 300 பேரை சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 80 பேரை டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஜெயிலேயே. இந்த வீடியோல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 5 மர்மமான கொலையை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன். அந்த 5 கொலைகளை பண்ணவர் பேர் ஜாக் த ரிப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை புஷ் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் அதையும் செய்து பண்ணுங்க. ஓகே, வீடியோ அந்த டைமில், அதாவது 1888 நிறைய பேர் ரெஃப்யூஜிஸாகவும் இமிக்ரன்ஸாகவும் லண்டனுக்கு வந்திருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமானதுனால வேலை வாய்ப்புகளும் ஃபுட்டுக்கும் நிறைய ஸ்கேர்சிட்டி நிறைய இருந்துச்சு. அப்போது அங்கே இருக்க உமன்ஸ் எல்லாமே வேறு வழியே இல்லாமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக ப்ராஸ்டியூஷனில் இறங்கினாங்க. ஒயிட் சாப்பிள் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ப்ராஸ்டியூஷன் அதிக அளவில் நடந்திருக்கு. நான் ஏன் பார்த்த ஒயிட் சாப்பிள் டிஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி பர்டிகுலராக பேசுகிறேன்னா, அந்த 5 கொலைகளும் அந்த ஒயிட் சாப்பிள் ஏரியா அரவுண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் போல தான் அந்த 5 கொலைகளும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிம் மேரி ஆன் நிக்கோலஸ், இவங்க இறந்தது 31st August 1888. செகண்ட் ஆனி சாப்மன், Saturday 8th 1888. கேத்ரின் எட்வர்ட் அண்ட் எலிசபெத் ஸ்ட்ரைட், இவங்க ரெண்டு பேருமே ஒரே நாளில் நைட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமில் இறந்துருக்காங்க. இவங்க இறந்த டேட் September 13th 1888. லாஸ்ட்டாக இறந்தது மேரி ஜெயின் கெல்லி, November 1888 இவங்க இறந்துருக்காங்க. இவங்க 5 பேருக்கு இருக்க சிமிலாரிட்டி ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 4வது ஒரு சிமிலாரிட்டி, இவங்க 5 பேருமே நைட்டில் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து வாய்ஸ் வெளில வராது, எப்படி கட் ஆகுன்ற கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு 5 பேருக்குமே இங்கே கழுத்தில் 2 பக்கமும் கட்டு விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொலை நடந்துச்சு இல்லையா, அதாவது மேரி ஆன் நிக்கோலஸ் அப்படின்றவங்க கொல்லப்பட்டாங்க இல்லையா. கொல்லப்படுறதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானமஸ் பர்சன் கிட்ட வந்து லெட்டர் போயிருக்கு, இந்த கொலையை நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறமும் கொலைகளை பண்ணுவேன் அப்படின்னு போட்டுட்டு அந்த லெட்டரில். எண்ட் ஆஃப் தி லெட்டரில் நம்ம எப்படி பேர் ஏறுவோம், அதே மாதிரி அவரோட பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஜாக் த ரிப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. போலீஸ் இதை பார்த்ததும் பெரிய இஷ்யூவாக பெருசாக எடுத்துக்கல, ஏதோ ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மூவ் பண்ணாங்க. பட் செகண்ட் கொலை சொன்ன மாதிரியே அடுத்த கொலையும் ஒரு ப்ராஸ்டியூட் அதே ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் அடுத்தடுத்து, அதாவது எப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் செகண்ட் கொலை நடந்திருக்கு. செகண்ட் கொலை நடந்ததும் போலீஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேட்டிங், நிறைய பேர் விசாரித்து அதில் 80 மெம்பர்ஸை டீடைன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்க. 80 பேரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதாவது இவங்களாக இருக்கலாம் அவங்களாக இருக்கலாம், பிகாஸ் அந்த அந்த ஏரியாவில் வந்து லைக் அந்த கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா, எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கல. ஒரு திருடனோ இல்லை ஏதோ ஒரு க்ரைம் பண்ணவங்களோ கண்டிப்பாக ஏதோ ஒரு எவிடென்ஸ் வைப்பாங்க இல்லையா, பட் இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கல. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண டாப் ஆஃபீஸர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க வெட்டப்பட்ட ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்றவன் ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவனாக இருக்கணும், ஒரு ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு ஃபிசிஷியன் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு சர்ஜனாக கூட இருந்திருக்கலாம், அவனால் மட்டும்தான் இவங்களை கரெக்டாக கட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வராங்க. ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, டாக்டர் பேக்ரவுண்டில் இருக்கவங்க சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பயுமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் கையில் கிடைக்கல. இந்த 80 பேர் டிடெயின் பண்ணாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில், ஜெயிலில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த 80 பேரில் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியல. 3வது 4வது கொலையும் ஒரே நாள் நைட்டு, அதாவது September 30th 1888 அன்றைக்கே நடந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு 10 மணிக்கு கொல்லப்பட்டிருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க ஏர்லி மார்னிங் ஒரு 2:00 3:00 அப்படின்ற டைமில் கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே. ப்ரொட்டஸ்ட் ஒரு பக்கம் சைமன்டேனியஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து இவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாததுனால இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. 5வது கொலை
மேரி ஜெயின் கெல்லி. இவங்க நவம்பரில் கொல்லப்பட்டவங்க. இவங்களுக்கும் த்ரோட் கட் ஆகிருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இவங்களோட ஹார்ட்டே எடுத்திருக்காங்க. அந்த அஞ்சு கொலையும் அந்த ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் தான் நடந்திருக்கு. அஞ்சு கொலையும் பக்கத்து பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் அந்த அஞ்சு கொலைகளுமே நடந்திருக்கு. இதை சில பேர் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேட் போட்டிருந்தான், கோட் போட்டிருந்தான், ஓவர் கோட் பிளாக் கலர் ஓவர் கோட் போட்டிருந்தான், மீசை வச்சுருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இன்னொரு தியரி வந்து என்ன சொல்லுதுன்னா, இது ஏன் வந்து ஒரு மென்னாக இருக்கணும், இது ஏன் ஒரு ஆம்பளையாக இருக்கணும், இது ஒரு உமனாக கூட இருக்கலாம் இல்லையா. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அஞ்சு பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யாருன்னா மாண்டக் ஜான் த்ரூத். இவர் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ரைஸ் ஆகி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அப்படி தான் ரைஸ் ஆகியிருக்காரு. பட் இவர் செக்ஷுவலி ரொம்ப இன்சைனான ஒருத்தர், அதாவது செக்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகும். இப்போ எப்படி ட்ரக்ஸ்க்கு ஒருத்தர் அடிக்ட் ஆகும், செக்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப ஒரு முழுசுத்தனமான ஒரு செக்ஸ் பைத்தியம் இவர். ஸோ இவர் ஆப்வியஸாக ப்ராஸ்டியூட்டுக்கு இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது புரியுது இல்லையா. ஸோ இவர் ஏன் ப்ராஸ்டியூட்டை கொள்றாரு, இவருங்க வந்து அவங்கள நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. 7 weeks இந்த டெத்தெல்லாம் நடந்துச்சு இல்லையா, 7 weeks்க்கு அப்புறம் இவரை வந்து தாம்சன் அப்படின்ற ஒரு ரிவர் அதில் வந்து இவர் பாடி வந்து ஃப்ளோட் ஆகிருக்கு. வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவர் மேரி ஆன் கெல்லி, அதாவது அஞ்சாவதாக கடைசியாக ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலைக்கு அந்த டைம்லலாம் இவர் சூசைட் பண்ணி தண்ணியில் ரொம்ப நாள் இருந்திருக்கு, அந்த டைம்லேயே தண்ணியில் இருந்திருக்கு. ஸோ இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமான்றது 50-50 சான்சஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. செகண்ட் சஸ்பெக்ட் கார்ல் ஃபேஜன்பர்ன். இவர் ஒரு 54 இயர்ஸ் ஜெர்மன் மெர்ச்சன்ட். இவரை மோஸ்டாக எல்லாருமே ஒரு சைக்கோபாத்னு தான் சொல்கிறாங்க. ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் அந்த அஞ்சு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த அஞ்சு கொலை நடக்கும் போதும் இவர் ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் வேலை செஞ்சுருக்காரு. 1890 இவர் அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிருக்காரு. அங்கே ஒரு உமன் ஜூலியனா ஆஃப்மேன் அப்படின்ற ஒரு உமனை மர்டர் பண்ணியிருக்காரு. இது என்ன மோஸ்டாக சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜூலியனா ஆஃப்மேன் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இங்கே இருக்க இந்த அஞ்சு கொலை நடந்துச்சு இல்லையா ஒயிட் சாப்பிளில், ரெண்டுமே ஒரு விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்குது கொலைகளுக்கு அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் வராங்க. தேர்ட் சஸ்பெக்ட் ஹேரன் கமிஷ்கி. இவர் வந்து ஒரு பார்பரோட ஆட்ரஸர், அவர் ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆட்ரஸராக இருந்திருக்காரு. இந்த அஞ்சு கொலைகள் நடந்தப்போ இவர் அங்கே முடி வெட்டிட்டு இருந்தார், இல்லை அவங்கள ஓட்டிகிட்டு இருந்தாரா தெரியாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோமோசைடல் டெண்டன்சிஸ் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் அவருக்கு வந்து உமன் மேலே ரொம்ப ஒரு அதிக அளவான வெறுப்பு இருந்திருக்கு. ஸோ இவரை கண்டுபிடிச்சதே ரொம்ப வருஷம், லைக் இவர் கெமோஸ்கி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சஸ்பெக்ட் இருக்காங்க அப்படின்றதையே பல வருஷம் கழிச்சு தான் போலீஸ் இவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அவராக இருக்குமான்றதும் கன்ஃபார்ம் ஆகலை, ப்ரூஃபும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை இவர் தான் சொல்கிற மாதிரி. ஃபோர்த் சஸ்பெக்ட் பண்ணது ஃப்ரான்சிஸ் கேட். இவர் யாருன்னா, ஃபிஃப்த்தாக கொலை பண்ணாங்க இல்லையா, ஃபிஃப்த்தாக கொல்லப்பட்டாங்க இல்லையா மேரி ஜெயின் கெல்லி, இவங்களோட ஹஸ்பண்ட். இவர் ஒரு வெல்லோன் ரிஃபார்மரோட ஒரு சந்தா. இவருக்கு மென்டல் இல்னஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குன்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒரு மென்டலாக அவருக்கு ஒரு இல்னஸ் இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பண்ணுறாங்க. இவர் எங்கே வாழ்ந்திருக்காருன்னா, இந்த ஃபஸ்ட்டு கொலை நடந்தது இல்லையா, அந்த அஞ்சு பேரில் ஃபஸ்ட்டு கொலை, அவங்கள கொலை நடந்த ஒரு 7 மினிட்ஸ்க்கு அந்த பக்கம் தான் அவரோட வீடு. 7 மினிட்ஸ் போனால் அவரோட வீடு வந்துடும், அங்கே தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஸோ இது சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மேரி ஜெயின் கெல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ராஸ்டியூட்றது இவங்களுக்கு தெரியாது கூட. இந்த மேரி ஜெயின் கெல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் நேம் எலிசபெத் வெஸ்டன் டேவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து என்ன சொல்கிறது, இவங்க ப்ராஸ்டியூட் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு சூடோ நேம் வச்சு, ஒரு ஃபேக்கான ஒரு நேம், அதுதான் மேரி ஜெயின் கெல்லி. அந்த நேமை வச்சு இவங்க அண்டர் கவர் ப்ராஸ்டியூஷனில் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சு இவர் வந்து அவங்களையும் கொண்டுட்டு அந்த ஃபீல்டில் இருக்க 4 ப்ராஸ்டியூட்டையும் கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிற 5வது சஸ்பெக்ட் வால்டர் சிக்கட். இவர் வந்து ஒரு போர்ட்ரேட் பெயிண்டர். இவர் மோஸ்ட்டாக பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ் வந்து ப்ராஸ்டியூட்டர் தான் இருக்கும். இவர் வந்து ஒயிட் சாப்பிள் டிஸ்ட்ரிக்டில் ப்ராஸ்டியூட் நடக்குது இல்லையா, அதை வந்து நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து, இப்போ ஒரு உமனை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த 5 உமனில் ஒருத்தரை வந்து இவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கோ அந்த மார்க்ஸ் எல்லாம், எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கோ அது எல்லாமே அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு சில நம்ப படுறது என்னென்னா, இவர் பெயிண்டிங்ஸில் வந்து அங்கங்கே க்ளூஸ் விட்டுருப்பார், அங்கங்கே அந்த விடுகதை மாதிரி, நான் தான் ஜாக் ரிப்பர் அப்படின்ற மாதிரி விடுகதை நிறைய இடத்துல விட்டு போயிருப்பார் அவரோட பெயிண்டிங்கில் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெட்டர் போச்சு சொன்னாங்க இல்லையா, அதில் இருக்க டிஎன்ஏயும் இவர் வரைஞ்ச கேன்போஸ் அவர் பெயிண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க டிஎன்ஏயும் ரெண்டுமே மேட்ச் ஆகிருக்கு.
ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஒரு சாம்பிளை வச்சு மட்டும் நம்ம இவர் தான் கொலை பண்ணியிருக்கணும் இந்த அஞ்சு பேரையும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ஜாக் தி ரிப்பர் அப்படின்றவர் கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இவர் தான் அவர் தான்ன்றதை நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி அன்சால்வ்ட் ஸ்டோரிஸ் போகணும், இதே மாதிரி மிஸ்டரியான ஸ்டோரிஸ் போகணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, டாடா.